என்னை உணர்ந்து கொள்ள இயலாதவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நான் இந்த உருவத்தையும் அவதாரத்தையும் பெற்றுள்ளேன் என்று. அவர்களின் அறியாமையினால் எனது முழுமையான முடிவற்ற அழிவற்ற ரூபத்தை அறியவில்லை. ஒவ்வொரு பிறவியிலும் எனக்கு ஒரு தாய் தேவைப்படுகிறாள். நீங்களோ அந்த தாயின் மூலமாக எனது மதத்தை தீர்மானிக்கிறீர்கள். பல விவாதங்களினால் நீங்களாக ஒரு முடிவுக்கு வந்துவிடுகிறீர்கள். நான் இந்து, இஸ்லாமியர், சீக்கியர், கிறித்துவர், புத்த மதம் அல்லது ஜெயின் மதத்தை சேர்ந்தவர் என்கிறீர்கள். இல்லை இல்லை, நான் ஒரு மனிதன்தான். மனிதாபிமானம் எனது மதமாகும், உங்கள் நன்மையே எனது கடமையாகும். கீதையின் சாரம் நான் தான், குரானின் போதனை நான் தான், பைபிளின் படிப்பினை நான் தான், குரு கிரந்த் சாஹிப்பின் முன்னுதாரணம் நான் தான். எவ்வாறு என்னை வணங்குகிறார்களோ நான் அவ்வாறே அவர்களுக்கு அருள்பாலிக்கிறேன். ஏனென்றால் நான் அனைத்து ஜீவராசிகளின் இதயத்திற்குள் நிறைந்த ஆத்மாவாக உள்ளேன். நான் இந்த அண்ட சராசரத்தின் ஆதியும் மத்தியும் அந்தமும் நானே. ஆனால் உங்களை பொறுத்தவரை நான் ஒரு துறவியாவேன், சாய்பாபா. நீங்கள் இல்லாத போதிலிருந்தே நான் இருந்தேன், நீங்கள் இருக்கும்போதும் நான் இருக்கிறேன், நீங்கள் இல்லாமல் போனாலும் நான் இருப்பேன். ஒருமுறை எவரேனும் எனது பெயரை மனதார கூறி அழைத்தால், நான் அவர்களின் ஆசாபாசம், பாவம், பழி, கஷ்டம், நஷ்டம், நோய், நொடி மற்றும் அகங்காரத்திலிருந்து காப்பாற்றி கரை சேர்க்கிறேன். ஏனென்றால் நான் சாய், சாய் பாபா, அல்லாஹ் மாலிக்.